गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां पुषते भवरोगिणां निधये सर्वविद्याणां दक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपते हर हर महादेव। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகராம். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிறையா சின்ன வயசுலேருந்து ஜோதிஷ ரீதியாக நிறையா பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நீங்கள் யூடியூப்பில் வரக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்துட்டேன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே பாசிட்டிவாக எத்தனை பேர் இதில் எழுதுகிறாங்க. அதில் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இவர் சொன்ன அந்த மந்திரத்தை கடைபிடித்து நாங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கோம். இப்படி எத்தனை பேர் சொல்லும்போது அது மற்றட்டும் ஒரு மகிழ்ச்சியை தரது. இப்போ இடையில் ஒரு கால் அப்பாயின்மெண்ட் பொள்ளாச்சியிலேருந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் 2012 எண்டில் உங்ககிட்ட வந்திருந்தேன். அப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தோம், தோட்டத்தை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம், தோட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து விற்கவே முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு தெரில, என்ன பண்ணணும் தெரில, என்ன பண்ணணும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க தோட்டத்தை விற்க வேண்டாமா, உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தோட்டத்தை விற்க வேண்டாம்னு சொன்னோம். நீங்கள் தோட்டத்தை விற்க வேண்டாம்னு சொன்னார், பட் நம்மளுடைய பணம் கஷ்டம் வந்து இவருக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால், நீங்கள் சில வழிபாட்டு முறைகளை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டுட்டேன்னா, வீட்டில் 5 பக்கம் பஞ்சசிரசு அதை வந்து வச்சு வழிபட சொன்னேன். பஞ்சசிரசு வந்து வச்சு வழிபட சொன்னேன். அது ஏற்கனவே நம்ம ஆன்மீகத்தை வழி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பஞ்சசிரசை வச்சு நாங்கள் வழிபட்டோம். அதுமாரி ஸ்ரீ மேரு, மேரு ஒன்று கொடுத்து அந்த மேரு வந்து டெய்லி குங்குமார்ச்சனை பண்ண சொல்லி அந்த மேரும் வச்சு நாங்கள் வழிபட்டோம் சார். ரொம்ப நாள் போச்சு. ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் பூர்வீக சொத்துனா கணவருடைய பூர்வீக சொத்து தான் நாங்கள் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதை தான் நீங்கள் விற்க வேண்டாம்னு சொல்லிட்டீர். ஆனால் யதார்த்தமாக ஒரு நல்லது நடந்தது என்னென்னா, என்னுடைய அம்மா வீட்டிலேருந்து எனக்கு வரக்கூடிய பங்கு வந்துடுத்து. அந்த பங்கை வச்சு எங்களுடைய கஷ்டத்தை பூரா சரி பண்ணி திருப்பி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து மாடு எல்லாம் புதுசாக நாங்கள் எல்லாம் பண்ண மாதிரி ஆரம்பித்து நல்ல முன்னேற்றம் அடைந்தோம் சார். ரொம்ப நல்லா மாற்றங்கள் இருந்தது. இடையில கூட உங்களுடைய அலுவலகத்தை தெரிவிச்சிருந்தோம். இப்போ என் பையனுடைய கல்யாணத்து விஷயத்துக்காக உங்களுக்கு நான் வந்து தொடர்பு கொண்டிருக்கேன். நீங்கள் உங்கள் மூலமாக நல்ல வார்த்தை கேட்கணும் சார். அதுக்குண்டான பிராயசித்தங்கள் என்ன சொல்லுங்கள், இதை நீங்கள் நிச்சயம் பகிர்ந்துக்கோங்க, பல பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அப்போதைக்கு அவங்க முடிவெடுத்து விற்றுருந்தாங்கன்னா திருப்பி ஒரு பொருள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது இல்லையா. ஜோதிடம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல். சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு பெரியவங்க சொல்லி வச்ச அத்தனை காரியமும் பல பேர் பல விதமாக சொன்னாலும், சித்தர்கள் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது சாதாரணமாக எடுப்பாங்க, நிச்சயமாக நல்ல விஷயங்களாக தான் கொடுப்பாங்க. சரி, இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான சிந்தனையோட ஒரு பானை செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவர் பையனும் அழகாக பானையை பண்ண ஆரம்பிச்சிருக்கார். பண்ணும்போது அவள் அப்பா செய்யக்கூடிய அந்த பானையிலேருந்து சரி பொம்மைகள்லாம் தயாரிக்கிறார். பையனும் தயாரிக்கும் போது பையன் ஒரு பொம்மையெல்லாம் தயாரித்தா அப்பா வந்து இதில் ஒரு குறை சொல்லுவார். குறை சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அந்த குறையை திருத்துறதுக்காக அடுத்த முறை இன்னும் பண்ணுவார். அப்பா திருப்பியும் குறை சொல்லுவார். திருப்பி இப்படியே எப்பவும் நடந்துட்டு இருந்தது. ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, விற்கிறாங்க, பையனோடது பூரா சேல்ஸ் ஆகுது, அப்பாவோட சேல்ஸ் வந்து கம்மியாகுது. பையனுக்கு ஒரு சின்ன இது, நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக ஒரு சேலையை பண்ணி அப்பாட்ட காமிக்காமல் முதல்ல வெளியில் எல்லாத்திட்டையும் காமிக்காரு. எல்லாரும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறார். அப்பாட்ட வந்தோடனே அப்பா ஒரு குறை சொல்கிறார். குறை சொன்ன உடனே இவன் யோசிக்கிறான், என்ன எங்கள் அப்பா இப்படி குறை சொல்கிறேன், ஏன்ப்பா எப்பவுமே உனக்கு குறை தான்ப்பா, உனக்கு தான் ஒழுங்காக பண்ண தெரியல, நீ எப்பவுமே எனக்கு குறை சொல்லிகிட்டே இருக்க, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவன் அப்பாட்ட கேட்காம அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான்.
அவங்ககிட்ட இருந்த பொருள்லாம் விற்று போயிடுத்து. புதுசாக பொருளை உருவாக்குறான், அதை விற்கிறது கம்மியாகிடுத்து. அவள் அப்பாவோடது விற்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. கொஞ்ச நாள் பொறுத்து அவள் அப்பாட்ட வந்து கேட்குறான், அப்பா என்னமோ தெரியல என்னோட பொருள்லாம் இதாகுது ஏன் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஒவ்வொரு பொருள் சொல்லும் பொழுதும் நீ என்னை குறை சொல்கிறேன்னு சொல்லுவேன், நான் குறை சொன்னங்காட்டி அந்த பொருள் நல்லா விற்கலை, குறை சொன்னதுக்கப்புறம் நீ ஒரு விஷயத்தை பண்ண பார்த்தியா இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம், ஒரு வெறி, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அந்த சிலைகளில் நீ திருப்தி அடைய மாட்டேன், இன்னும் நல்லா நல்லா சிலைகளை வடைச்ச, அதுவே நான் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பத்து பேர் சொன்னவொடனே உனக்குள்ள ஒரு கர்வம் வந்துடுது, இதோட போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உனக்குள்ளே தோணிடுது, கண்டுபிடிப்புகள் அதிகமாகிட்டே போகுது, உன்னோடது அங்கேயே நின்றுடுது. இதுதான் உண்மை. அதனால் குறைய குறையாக எடுத்துக்காமல் உனக்குள்ளே இருக்கக்கூடிய முயற்சியை எடுத்துக்கிட்டேன்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஒரு செல்ஃப் ரியலைஸ் பண்ணால், ஆஹா நம்மளுக்குள்ளே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறையா பேர் வாழ்க்கையில் அந்த முயற்சி இருக்கிற வரைக்கும் வெற்றி அடைஞ்சிங்க, கனவுகள் இருக்கிற வரைக்கும் வெற்றி அடைஞ்சிங்க, வெறி இருக்கிற வரைக்கும் வெற்றி அடைஞ்சிங்க, அது இல்லாத போது கொஞ்சம் தாழ்ந்துருக்கு. அது மற்றவங்க மூலமாக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாது. இன்னும் அந்த கனவுகளையும் இன்னும் அந்த வெற்றிகளையும் நோக்கி பயணம் பண்ணுங்கள். எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை கைகள் மறைத்தாலும் சூரியன் மறைவதில்லை. அந்த மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி பெறும். வெற்றி பெறத்துக்கு பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான செய்தியுடன் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 11/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி, முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே சிந்தடையான் சேகரனே எந்தா சரணம் சரணம் சரணம். விநாயகப் பெருமானை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் வழிவகுத்து கொடுப்பார். கலியுகம், பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், கலியில் நிறைய விஷயங்கள் ஏற்படும். கலோ சுப்பிரமணியா, இந்த கலியில் சுப்பிரமணியரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கேட்காத விஷயத்தை கேட்போம், பார்க்காத விஷயத்தை பார்ப்போம், நடக்காத விஷயத்தை நடக்கும். இந்த மாதிரி பல விதயங்கள் இந்த கலியில் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இறைவன் இறைவன் இறைவா 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 இறைவன் பகவானை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தோடு எல்லா காரியங்களும் வெற்றி அடைவோம்னு சொல்லி, இன்றைய தினம் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களும் கிரக நிலையை வைத்து 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள், இன்னைக்கு நிறைய விஷயங்களில் பகையுண்டு. அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதா, முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சில விஷயத்தை மௌனம் காக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சுவாமியினுடைய மந்திரங்கள் படிச்சுக்கும், சுவாமியினுடைய மந்திரத்தை பார்த்து காலை வேளைகளில் தீபத்தை ஏற்றி பகவான்கிட்ட உட்காந்து நல்ல தியானங்கள் பண்ணும். தொழில் முறைகளோ தொழில் விஷயங்களோ பற்றி சிந்திங்க, அதிலிருந்த நன்மைகள் ஏற்கனவே நகைச்சுவையான விஷயங்கள்லாம் சிந்திங்க. வாழ்க்கையில் நடந்து குற்றம் குறை தப்பு கண்டுபிடிக்காதீங்க. ஒருத்தருக்கு முகம் மாறித்து நம்ம சொல்கிறதுக்கு அவள் கான்ட்ரவர்ஷியலாக பேச பேசவே பேசாது. கிருத்திக நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை நல்லா இருக்கு. இன்றைய தினத்தில் அதிகமாக யோசிக்கிறது பகவானுடைய நாமத்தை பற்றி இருக்கட்டும்னு சொல்லி, இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 என மாறஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், நினைச்ச காரியங்களில் வெற்றி உண்டு. பண வரவுகளை பற்றி சிந்திப்பீங்க. சில நேரம் பா இது ஒரு நல்லதாக போச்சு, நம்ம கெட்டதெல்லாம் விட்டுணும், இனிமேல் நல்லதை பற்றி மட்டும் சிந்திப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டான்ஸ் படிச்சுன்னு இருக்கிறவா, ட்ராயிங் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கவா, ஆர்ட் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்குவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்குவா, சமையல் படிச்சுன்னு இருக்குவா, நிறைய விஷயங்களை இன்றைக்கி உட்காந்து டுட்டோரியலை பார்த்து அதாவது ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். சில நேரம் கோவப்படுவேன், சில நேரம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு.
வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள் நிறைய முடிவுகள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பணம் விரயமாயிடுத்தே விரயமாயிடுத்தேன்னு நினைப்பேன், ஆனால் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் சாதகமான பலன்கள் வரும். மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் மனசில் தோணும். பேசாமல் நம்ம இந்த தொழில் ஆரம்பித்தா என்ன, பேசாமல் இதை பண்ணினா என்ன, எண்ணங்களோடு இல்லாமல் எக்ஸிக்யூஷன் கூடிய சீக்கிரம் நீங்கள் பண்ணிவிட்டால்னா அதில் வெற்றிகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், துணி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே இன்றைக்கி நிறையா மறதிகள் இருந்துகிட்டு இருக்கும். அப்பப்போ சிந்தனைகள், ஐயோ இங்கே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இந்த பொருளை நான் இங்கே தான் வச்சேன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே தர்க்கம் பண்ணுவேன், ஆனால் உங்ககிட்ட தப்பு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தர்க்கத்தை தவிர்த்துக்கோங்க. தொலைந்து போன பொருட்கள் மாலைக்கு மேலே கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கோவிச்சுன்றது திருப்பி நீங்களே ரியலைஸ் பண்ணி ஐயோ என்கிட்ட தான் தப்புன்னு நினைப்பேன். அதனால் இன்றைக்கி கடகராசி என்பர்களுக்கு காஸ்ட்லியான பொருட்களோ காஸ்ட்லியான விஷயத்தையோ கையில் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் அப்பப்போ உரிமையோட பல பேர்த்தை திட்டுவோம் பேசுவோம், அவட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை சொல்லுவோம் மைனஸை சொல்லாதீங்க. ஏன்னா நிறையா விஷயத்தை பண்ணி அவளுக்கு நம்ம எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை போய் மனசில் நின்றுடும். தொழில் ரீதியான வெற்றிகள் கூடிய சீக்கிரம் உண்டு. எதிர்பார்த்த காரியம் நன்மை அடையும். மனசில் ஒருத்தர் நினைப்பில் டக்குன்னு உங்களுக்கு ஃபோனில் கூப்பிடுவான், பா எவ்வளோ பவர் பார் மனசில், மனசுக்கு எவ்வளோ பவர் பார் அப்படின்னு நீங்களே யோசிப்பேன். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் பிரயாணம் பண்ணக்கூடியதை உட்கார்ந்த காரியத்திலேருந்து சாதிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு. நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே அமைதியாக இருந்து பல காலத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமானது. இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மன அலைச்சல்கள் நிறைய யோசனைகள் மனசில் தோணும், வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் காரியம் நடக்கட்ட அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன், அதே சமயத்தில் நிறையா பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நம்ம வெளியில் போகலாம், நாலு பேருக்கு சாப்பாடு இல்லாத சாப்பாடு கொடுக்கலாம், மருந்து இல்லாத மருந்து கொடுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் பண்ணுவோம். இல்லைன்னா மற்ற உதவி பண்ணுறா அவ கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்து செயல்படுவேன், நல்லது செய்வேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது. நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே ஆதாயம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு பணவரவுகள் தெரியும், புதிய புதிய விஷயங்களை நோக்கி செயல்படுவேல் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்பந்தமான டியூஷன்ஸ் எடுப்பில் பாட்டு கற்றுக் கொடுத்துருக்குவா, கிளாஸஸ் எல்லாம் எடுத்து அதன் மூலமாக பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வைத்தியம் பார்த்துட்டுருக்கிறவா, கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு ட்ரஸ்ட்டில் முக்கியமான நபர் இருந்தால் அவள் பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்காலத்தில் படிப்பை பற்றி சிந்தனை பண்ணிட்டுருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. வேலை இடமாற்றம் வெற்றியை தரும். இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே சில லாபம் தரக்கூடியும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நம்ம சில நேரங்களில் நஷ்டங்கள் இருக்கும். இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே இந்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லையா, இல்லை பொதுவாக இப்படி இருந்துருக்கா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கவலையே படாதீங்க, பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட ஜாதகம் பெருசாக பலன்கள் கொடுக்காது. அதனால் இதை கொஞ்சம் கழுவிட்டு உங்களுக்கு நிச்சயம் லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேருக்கு நம்ம பாஷையெல்லாம் பேசினோம் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சால் கோவிச்சுப்பா. அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் சரிசமமாக பேசுவோம், சரிசமமாக இருப்போம், நம்ம பேலன்ஸ்டான மைண்டை வச்சுப்போம் அப்படின்னு வச்சு அதன் மூலமாக செயல்படுவேல் அது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான போது அவள் மூலமான நன்மைகள் நடக்காமல் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவா சங்கடப்படப்படாதுன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு. நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகி போயிடுவா, நீங்கள் தான் ஜெயிப்பேன், கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நெகை பண்ணிட்டு இருக்கிறவன் அதே மாதிரி வெள்ளி சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் கூடி வரும். ரொம்ப நாள் நின்ன பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத
ஏதேனும் ஒரு சில காரியங்கள் பண்ணி வெற்றி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அரிசி வியாபாரம், காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் சம்மந்தமான வியாபாரம், பேக்கரி சம்மந்தமான வியாபாரம், அனுகூலத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். சில நபர்கிட்ட கோச்சுண்டு பேசாத இருந்தவா திருப்பி நீங்களே கூப்பிட்டு பேசுவேன். யாருக்கேனும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணத்தில் பண்ண வேண்டிய விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகரராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் மறைந்து இருந்து தாக்குதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் யார் புகழ்ந்தாலும் சரி, இவா புகழ்றாளா, சரி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மனசில் வச்சுக்கோங்க. மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் யாரேனும் உங்ககிட்ட உதவி கேட்டால் சட்டுன்னு உதவி பண்ணுது. இயல்பாக நம்ம எல்லாம் பண்ணுவோம், இனிமேல் நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் மாற்றிப்போங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ ஒரு சில காரியங்களை ஓய்வெடுத்து பண்ணுவேன், நிதானமாக செஞ்சாலும் தப்பே கிடையாது. பல பேர் பின்பக்கம் பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். வீடு கட்டுறது அல்லது வீடை புதுப்பிக்கிறது, அது வீட்டுக்கு புதுசான பொருட்கள் வாங்கி அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறது. வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. நிறையா விஷயங்கள் இயல்பானது பாதிக்கப்படுது அப்படிங்கிற எண்ணம். யாராவது ஒரு வேலை சொல்லும்போது 2 தடவை 3 தடவை அழுத்தமாக சொல்லாதீங்க, மறந்தும் திட்டிடாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு சில விஷயம் நம்ம ஒரு நடந்துருது அப்படிங்கிற ஒரு பிரம்மையிலேயே இருப்போம் இல்லையா. கனவா நினவான் தெரியலையே அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு கெட்டது கனவாக வந்துருச்சுன்னா அதை பற்றியே சிந்தனை நினைப்பு, ஒரு நல்லது இருந்ததுன்னா அதை பற்றியே சிந்தனை நினைப்பு. ரெண்டுமே நல்லது கெட்டது ரெண்டுமே பேலன்ஸ் இருக்கும். ஆனால் 2-1 நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். யாராவது உங்ககிட்ட எதிர்மறையாக பேசுகிறாளா, முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அதே சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பல்வேறு சிந்தனைகளுக்காக சிந்தனைகளில் குழப்பமாகாதீங்க. புதிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பழசையே திருப்பி பண்ணணும், திருப்பியும் அதையே தொடரணுங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது நிலையில அதை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே சிந்தனைகள் வேண்டாம். தாய் தந்தையர் அவள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன். நிறையா பிரயாணங்கள் பண்ணாத விஷயத்தை உட்கார்ந்திருந்து அதை சாதிக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். பொதுவாக பெண்கள் பண்ணக்கூடிய தானங்களில் இருக்கக்கூடிய பலன்கள், சாஸ்திரம் படித்தவா, நிறைய வேதம் படித்தவா, பூஜை புனஸ்காரங்கள், கோயில் அர்ச்சகர்கள், வதீகம் பண்ணுறவாளுக்கு, நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது தெரியும். பொதுவாக தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து தான் கொடுக்கணும். ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 பேர் சேர்ந்து மனைவி தீர்த்தம் விட்டு கணவர் அதை கொடுக்கணும்னு சொல்லுவான். ஆனால் பெண்கள் சில தானங்கள் பண்ணி அதன் மூலமாக பலன் அடைக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒருத்தர் வீட்டில் வந்து சார் எனக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவா பகவத் பிக்ஷாம் தேகின்னு யாராக பிக்ஷை எடுக்கிறா, அரிசி கேட்குறா அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம். அது சாதமாக கொடுக்க மாட்டான், அரிசியாக கொடுப்பான். அடுத்தது பார்த்துட்டோம்னா காய்கறிகள் கொடுக்கலாம். பெண்கள் வந்து அரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், வீட்டில் இன்னும் செல்வம் செல்வம் ஏறி வருமா. அதேமாதிரி காய்கறிகள் கொடுத்தா, இந்த காய்கறிகள்லாம் கொடுத்தா, தானியங்கள்லாம் கொடுத்தா வீட்டில் சுபீக்ஷம் கூடி வரும், நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அரிசி கொடுத்தா செல்வம் வரும், தானியங்கள் கொடுத்தோம்னா நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பெண்கள் வந்து அந்த பைசா கொடுக்கணும், அதாவது காசு கொடுக்கணும். அந்த காசு வந்து ரொம்ப அதிகமாக வெள்ளிக்கிழமை நாள் 4 நட்சத்திரம் பார்த்து தான் கொடுக்கணும். அது கணவரோட அனுமதி இல்லாத கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். சின்ன சின்ன தானங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது. மருத்துவ உபகரணங்கள், யாராவது மருந்துக்காக கேட்குறா, மருத்துவத்துக்காக கேட்குறா, தாராளமாக அந்த மருத்துவ உபகரணங்களுக்காக கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கணும். மூலிகை, அதாவது இந்த கஷாயம் பக்கத்து வீட்டில் இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை,
நான் அந்த மாதிரி மூலிகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்குறேன், தாராளமாக கொடுக்கலாம். யாராவது பெண்கள் பக்கத்தில் எனக்கு இன்றைக்கி இது கொடுத்தேன்னா சௌரியமாக இருக்கும், சமையலுக்கு உண்டான பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். அதுலேயும் உப்பு மற்ற விஷயங்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சொர்ணம் பெண்கள் தனித்து கொடுக்கக்கூடாது. நிறையா பேர் சொந்த பந்தங்களுக்குள்ளே இந்த இரவல் நகை கொடுக்கறது பழக்கம் இருக்கும் இல்லையா, இந்த நீ போட்டுக்கோ அது போட்டுக்கோ. அம்மா குழந்தை அந்த ரத்த பந்தத்தில் கொடுக்கலாம், மற்ற பாலுக்கு இரவல் பெண்கள் கொடுக்கப்படாது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நாள் நட்சத்திரம் பார்க்காத போய் அடமானம் வைக்கிறதும் தவறான். அதே சமயத்தில் பெண்கள் கணவருக்கு தெரியாத ஒருத்தருக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான சமையல் உபகரணங்களை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பெண்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி குங்குமம் கொடுக்கலாம், வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு குங்குமம் பெண்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சுமங்கலி செட்டுனா அவளுக்கு தேவையான ஜாக்கெட் பிட்டு ரவிக்க பிட்டு வளையல் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு புஸ்தகம் கொடுக்கலாம் தானமாக பெண்கள், அது இன்னும் தன்னுடைய குழந்தை நன்னா படிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இந்த மாதிரி தான வகைகளில் பெண்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள் ரொம்ப விசேஷம். அதுமாதிரி மெட்டி மெட்டி வாங்கி கொடுக்குறது, தாலியில் வந்து காசா அதாவது காசா கொடுக்கும்போது திருமாங்கல்யமாக வாங்கி கொடுக்கலாம், அது கணவரோட சேர்ந்து கொடுத்தா ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பெண்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள், இந்த தானங்கள்லாம் பெண்கள் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் தன் வீட்டுக்கு பெருமையை கொடுக்கும், அதே சமயத்தில் வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது என்றைக்குமே ஆணோட சேர்ந்து தான் பெண் வந்து தானம் கொடுக்கணும், கணவன் மனைவி சேர்ந்து தான் கொடுக்கணும். இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் பெண்ணாகவே தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ் வேல்முருகன், வெற்றிவேல் முருகனுக்கிற ஆரோகர். நன்றி.